ஏஜாஸ் கிச்சன். இன்னைக்கு 8 யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் டிப் வந்து, நம்ம தோசைக்கல்லில் சுற்றி வந்து எண்ணெய் கசடுலாம் இருக்கும், அந்த எண்ணெய் கசடு வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓரங்களில் தோசை திருப்பி வச்சு நல்லா இந்த மாதிரி சுரண்டி எடுங்க. நம்ம லைட்டாக சுரண்டனாவே அது வந்துடும், ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் தோசைக்கல் வந்து நல்லா சூடாக இருந்தால் தான் அது வரும். இந்த மாதிரி நம்ம அப்பப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கும் நல்லது. நம்ம தோசை ஊற்றக்குள்ளே வந்து இந்த மாதிரி அழுக்கு நிறையா இருந்தால் நம்ம ஹெல்த்துக்கு தான் கெடுதி அது. எவ்வளோ இருக்கு பாருங்க. இப்போ வந்து இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்லா இது சூடு ஆறின பிறகு வாஷ் பண்ணிவிட்டு எப்பொழுதும் போல் நம்ம எண்ணெய் தடவிட்டு தோசை ஊற்றிக்கலாம். டிப் நம்பர் 2, நம்ம புளி வந்து எப்பயுமே அந்த டைமில் நம்ம கரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து சுடுதண்ணி கொஞ்சோண்டு ஊற்றி 1 நிமிஷம் நம்ம வச்சுட்டுனா ஈஸியாக நம்ம கரைச்சிக்கலாம். டிப் நம்பர் 3, நம்ம கருணக்கிழங்கு வாங்கக்குள்ள எப்பயும் நம்ம பழைய கருணக்கிழங்காக நம்ம பார்த்து வாங்கிட்டோம்னா அது வந்து அரிப்புத்தன்மைலாம் அவ்வளோவா இருக்காது. இந்த மாதிரி ரோஸ் கலரில் நம்மளுக்கு கிழங்கு இருந்ததுன்னா இந்த கிழங்கு அரிக்காது அந்த அளவுக்கு. இப்போ வந்து தோலெல்லாம் சீவி எடுத்துக்கோங்க. இப்போ சின்ன சின்ன க்யூப்ஸாக நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 4 டீஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது 10 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம புளி தண்ணியும் உப்பும் நல்லா இந்த கிழங்கோடு சேர்ந்து நல்லா ஊறி இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ வந்து இது நார்மலாக நம்ம எப்பயுமே வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். 4-5 தடவை இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கிழங்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அதே தன்மை அரிப்புத்தன்மையும் போயிருக்கும். டிப் நம்பர் 4, இப்போ நம்ம கோஸ் அரியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி சிப்ஸு சீவுற இதால் வந்து நம்ம இந்த மாதிரி சீவி எடுத்துட்டோன்னா நல்லா பூ மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிக்கும். இவ்வளோ சூப்பராக கிடைச்சிருக்கு பாருங்க. டிப் நம்பர் 5, இப்போ நம்ம ஒரு சில டிஷ்ஷுக்கெலாம் ஆனியன் வந்து ரொம்ப மெலிசாக நம்மளுக்கு தேவைப்படும். அதையும் இந்த மாதிரி நம்ம சீவி எடுத்துக்கலாம்.
இது சீவக்குள்ளே கொஞ்சம் நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக சீவிக்கணும். எவ்வளோ மெலிசாக நம்மளுக்கு வெங்காயம் வந்து வெட்டியாச்சு பாருங்கள். இப்போது நம்ம மிக்சியை க்ளீன் பண்ணுறது பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த தூசியெல்லாம் தொடச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம இந்த மிக்சியை நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஒரு பேஸ்ட்டு, கோல்கேட் பேஸ்ட்டு எடுத்துருக்குறேன் நான். இப்போ தண்ணி தொட்டுட்டு இந்த மிக்சி ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா தேய்ச்சி விட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த சைடில் இடுக்கில் அந்த இந்த மிக்சி ஜார் உள்ள அந்த எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த துணி வச்சு இப்போ நல்லா துடைச்சிக்கோங்க. நமக்கு ஒரு கஷ்டமும் இல்லாத ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த இடுக்குலலாம் அழுக்கு போகாது, அதனால் இந்த துணியை வச்சு இந்த மாதிரி ஷேக் பண்ணிங்கனாவே போதும், அந்த அழுக்குலாம் ரிமூவ் ஆகிடும். இப்போ ஈர துணி வச்சு நல்லா துடைச்சிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம மிக்சியை நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் பாருங்கள். புதுசு போல ஆயிடுச்சு. டிப் நம்பர் 7. இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு பொருள் வந்து நம்ம பாக்கெட்டில் எடுத்துட்டு நம்ம அதை கவரோடு சுற்றி ஃப்ரிட்ஜில் வச்சா கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி கத்தியை ஹீட் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கோங்க. அது எதுவுமே சிந்தாது, இந்த மாதிரி நல்லா ஒட்டிக்கும். டிப் நம்பர் 8. நம்ம காலிஃப்ளவரை எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணுறது பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு பூவாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி எடுக்கக்குள்ளேயே அதில் அந்த பூச்சி ஏதாவது நல்லா இல்லாது அதெல்லாம் தூக்கி போட்டுடுங்க. உங்களுக்கு இந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் கொடுங்க. இப்போ வந்து இந்த வாழை இலைய இந்த மாதிரி அந்த கப்பில் அடியில் போட்டுடுங்க.
இப்போ நம்ம காலிஃப்ளவரை எல்லாத்தையும் அது உள்ளே வச்சுட்டு மேலே வந்து அந்த வாழை இலையாலே மூடிடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி பாக்ஸை மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.